வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. இன்னும் சில நாட்களில் பிழைப்பை தேடி பிரான்ஸ் நாட்டிற்கு செல்ல ஆயத்தமாகிக் கொண்டிருந்த இளைஞரை நண்பர்களே கற்களால் அடித்து கொலை செய்த பரபரப்பு அடங்குவதற்குள் கொலை செய்யப்பட்ட இளைஞரின் உறவினர்கள் கொலையாளிகளின் வீடுகளை அடித்து நொறுக்கி துவம்சம் செய்த சம்பவம் பதற்றத்தை மேலும் அதிகரித்திருக்கிறது. புதுச்சேரி வம்பாக்கீரப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் மணிகண்டன் என்ற விக்கி. ஜிம் பயிற்சியாளரான இவர் இன்னும் சில நாட்களில் பிரான்ஸ் நாட்டிற்கு வேலைக்கு செல்ல தயாராகிக் கொண்டிருந்தார். இந்த நிலையில் திப்புராயப்பேட்டையில் தனது நண்பர்களான கார்த்திக், அசோக், பத்ரிமூர்த்தி, ஸ்ரீகாந்த் ஆகியோர் ஒன்றாக அமர்ந்து மது அருந்திக் கொண்டிருந்ததை விக்கி பார்த்துள்ளார். தலைக்கேறிய மதுபோதையில் இருந்த நண்பர்கள் யார் யார் எவ்வளவு பீர் குடித்தோம் என்பது குறித்து பேச ஆரம்பித்துள்ளனர். அப்போது தான் 2 பீர் குடித்ததாக அசோக் கூற, தான் 6 பீர் குடித்தேன் என விக்கி கூறியதாக சொல்லப்படுகிறது. இப்படியே பேச்சு லிமிட் கிராஸ் ஆகி போக சிறிது நேரத்தில் நண்பர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டதாக தெரிகிறது. தகராறு முற்றிய நிலையில் அசோக்கை விக்கி தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அசோக் மற்றும் அவருடன் இருந்த நண்பர்கள் அங்கு கிடந்த பெரிய பெரிய கற்கள் மற்றும் டைல்ஸ்களை எடுத்து விக்கியின் தலையிலேயே ஓங்கி ஓங்கி சரமாரியாக அடித்ததாக சொல்லப்படுகிறது. இதனை பார்த்து ஓடி வந்த விக்கியின் மற்றொரு நண்பரான மூர்த்தியையும் அந்த கும்பல் ஆவேசமாக தாக்கியுள்ளது. இதனையடுத்து இரத்த வெள்ளத்தில் சரிந்து கிடந்த விக்கி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். இதுகுறித்து தகவலறிந்த விக்கியின் உறவினர்கள் மற்றும் வம்பாக்கீரப்பாளையம் பகுதி மக்கள் ஊர்வலமாக சென்று சோனாம்பாளையம் வாட்டர் டேங்க் அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொலையாளிகளை பிடித்து குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கும் வரை விக்கியின் உடலை பெற்றுக்கொள்ள மாட்டோம் என கூறி ஆவேசமடைந்தனர். போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திய போது தனது மகனின் சாவுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என கூறி விக்கியின் தாயும் சகோதரியும் கதறி துடித்தது காண்போரை சோகத்தில் ஆழ்த்தியது. வெகு நேரம் கத்தி கதறி அழுததால் விக்கியின் சகோதரி திடீரென சாலையிலேயே மயக்கம் போட்டு விழுந்தார். இதற்கிடையே கார்த்திக், அசோக், பத்ரிமூர்த்தி, ஸ்ரீகாந்த் ஆகிய 4 பேரும் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். ஆனால் விக்கியை துடிக்க துடிக்க அடித்து கொலை செய்த ஆத்திரத்தில் அவரது உறவினர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் திப்புராயப்பேட்டையில் உள்ள கொலையாளிகளின் வீடு மற்றும் அவர்களது உறவினர்களின் வீடுகளுக்குள் புகுந்து அங்கிருந்த பொருட்களை அடித்து நொறுக்கி சூறையாடினர். அது மட்டுமின்றி சாலை ஓரங்களில் நிறுத்தப்பட்டிருந்த பைக்குகள், கார்கள் என கண்ணில் தென்பட்ட வாகனங்களையெல்லாம் கற்களை வீசியும் கட்டைகளால் தாக்கியும் துவம்சம் செய்தனர். இதனால் திப்புராயப்பேட்டை பகுதியில் பதற்றமான சூழல் உருவானதை அடுத்து ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.